சிவகை கேஸ் அந்த கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல மோர் குடிப்போம். எங்கள் செம்ம தண்ணி தாங்க அங்கே வந்து பைக்கில் இருந்து இறங்கும்போது செம்ம தண்ணி தாங்க. ஸோ எங்கேயுமே ஜூஸ் கெடுத்து நான் பார்க்கல. மோர் ரொம்ப நல்லது இல்லையா உடம்புக்கு. அந்த அண்ணா சொன்ன டீ கடையும் வந்துருச்சு. ஸோ அந்த அண்ணா சொன்ன டீ கடை தான் இதுதான் நினைக்கிறேன். அசோகம் டீ குடிச்சு போகலாம். என் டீ அவ்வளோ பிடிக்காது அது யானை தெரியல. சின்ன வயசுல டீ பிடிக்கவே பிடிக்காது. தேங்க்யூண்ணா. சோகா டீ வாங்கியாச்சு. இப்போது அந்த இது சாப்பிட்டேன் இல்லையா, அது பேர் என்ன, அந்த பிரெட்டில் வந்துட்டு ஃபுல்லாக காரம் அதெல்லாம் மிக்ஸ் ஆகிருந்துச்சுல, அது கூட கொஞ்சம் இனிப்பு சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்குது. குடிக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. குடிச்சு முடிச்சது கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பண்ணவுடனே நல்லாயிருக்கு. சரியான கிளைமேட் இன்றைக்கி தலைவர் இன்னைக்கு காலிலேருந்து சம்பந்திச்சு கிளைமேட்டு. இன்னைக்கு வீடியோ எடுக்க முடியாதான் நினச்சேன் காலையே. ஐ மீன் இதுக்கு கிளம்பும்போது ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்தது, லைட்டாக தூருக்கு போட்டுருந்தது. ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியாதான் நினச்சேன். இப்போதைக்கு மழை பெய்யாமல் தான் நல்லாயிருக்கும். ஐ மீன் நான் வீட்டுக்கு போகும்போது மழை பெஞ்சலாகும். அப்படியே பாட்டி கேட்டு ஜாலியாக அப்படியே போகலாம் இல்லையா. கரும்பு ஜூஸ் கடை வந்துட்டு என்னை வாவான்னு அழைக்கிது. ஆனால் எனக்கு அங்கே போகணும்னு தோணலை. ஏன்னா ஃபுல்லாக ஜூஸு டீ அது மாதிரி குடிச்சது ஃபுல்லாக லிக்யூட் ஐட்டமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம போகும்போது சுகர் கேன் ஜூஸ் குடிக்கலாம். சுகர் கேன் ஜூஸ் குடிச்சே ரொம்ப வருஷம் ஆகுது. ஐ மீன் கொரோனாக்கு முன்னாடி எப்போயோ குடிச்சது. ஸோ அதனால் அது அதை சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப மாதங்கள் ஆகிவிட்டன. ஸோ சின்ன சம்சா கடைக்கு போயிட்டுருக்கோம். இந்த ரைட்டு தான் நினைக்கிறேன். அந்த கடையை கண்டே பிடிக்க முடியல. அது எங்கேயோ எந்தோ ரைட்டு சொன்னார். எந்த ரைட்டுன்னு தெரியல. அந்த கடை சுத்தமாக கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஓகே, சார் வேறு கடைக்கு போகும்போது கொரோனாக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது? இப்போ ஃபஸ்ட்டு இருக்க மாதிரி இருக்க மாட்டுது ப்ரோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர் டேரெக்டாக உள்ளே வருவாங்க. இப்போ வண்டியை வெளியே பார்க் பண்ணுறதுனால இப்போ உள்ளே வர்றதுக்கு அவ்வளோவா இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு இருந்த வியாபாரத்தோடு இப்போ கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. இது இல்லாமல் ஒரு நாள் ஒரு நாள் தான் கடை திறக்கணும். இன்றைக்கி ஒரு கடை திறக்குறாங்கன்னா நாளைக்கு அந்த கடை பக்கத்து கடை திறப்பாங்க. அந்த மாதிரி தான். அதுவும் இல்லாமல் டைமிங் அவள் தான், 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். ஃபஸ்ட்டு வந்து 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் கூட திறக்கலாம். இப்போ வந்து 6 மணி வரைக்கும் தான் திறக்கணும். ஒரு நாள் டூ ஒரு நாள் அவள் தான். வேறு வண்டி உள்ளே வரக்கூடாது. மாஸ்க் போட்டு தான் கடையில் நிற்கணும். கடை வாசலில் சானிடைசர் இருக்கும் எப்போவுமே. உள்ளே வர கஸ்டமர் சானிடைஸ் பண்ணி தான் உள்ளே விடணும். இந்த மாதிரி தான் இருக்குது. கரண்ட்டு தான் அவங்க இதில் தான். இப்போ இதுக்கு நம்ம சேஃப்டிக்குன்னா நம்ம தான் இருக்கணும்ல. அது கரெக்டாக தான் அவங்க பண்ணுறாங்க. ஒரு கொஞ்ச நாள் தானே. இப்போ நம்ம கொஞ்சம் இதுவாக இருந்தோம்னா ஒரு எப்படி ஒரு 4 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் கழிச்சு நம்மளுக்கு ஒழுங்காக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கஷ்டப்பட்டால் நாளைக்கு நம்ம நல்லா இருப்போம் அவள் தான். சரி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. சுகி கைஸ் அவர் சொன்னது நிறைய கேட்டிருப்பீங்க. சேஃப்டிக்காக தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு கடை விட்டு ஒரு கடை தான் திறக்கணுமா முதல்ல. அது மாதிரி சொல்லும் போது பக்கத்து கடை இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அதுக்கு கடை மூடணும் அப்படின்னுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு இது இருந்தால் மட்டுமே தான், ஐ மீன் எப்படி சொல்லுது, ஒற்றுமை இருந்தால் மட்டும்தான் ஒரு கடை விட்டு இன்னொரு கடை திறக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவே வரும். ஸோ அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, நம்ம கொரோனாலேருந்து எஸ்கேப் ஆகணும், ஐ மீன் இந்த பேண்டமிக்லேருந்து கரெக்டாக இருக்கணும்னா இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சாலும் இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்காங்க. நான் பார்த்த எல்லா கடையிலையும் சானிடைசர் இருந்துச்சு. இப்போ நான் ஒரு கடைக்குள்ளே போகிறேன்னா அந்த கடையில் எல்லா கடையிலையும் சானிடைசர் இருந்துச்சு. அதுவே ஒரு பங்கமான விஷயம் இல்லையா, நல்ல விஷயம். இப்போ உள்ளே போகும்போது சானிடைஸ் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்ற போது, இப்போ நான் ஒருத்தர் மட்டுமே ஒரு 10-15 கடை கூட போவாங்க. இப்போ நான் மட்டுமே எத்தனை, இப்போ நான் வந்து ஒரு 5-6 கடைக்கிட்ட போயிட்டேன். 5-6 கடைக்கிட்ட போகும்போது 5-6 கடையிலையும் சானிடைஸ் இருந்துச்சு. அது நல்ல விஷயம். ஒரு சின்ன சின்ன கடையிலையும் சானிடைஸ் வச்சுருக்காங்க. அது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு கடைக்குள்ளே போகும்போது கிருமி இல்லாமல் உள்ளே போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அது எல்லாருமே மாஸ்க்கு வேர் பண்ணியிருக்காங்க. யாருமே மாஸ்க் வேர் பண்ணாமல் இல்லை, அது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே மாஸ்க் வேர் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம்னா, நிறைய பேர் க்ளவுஸும் வேர் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு தெரியாமல், இப்போ நான் கூட இருக்கேன், இப்போ நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் என்னோடய மூக்கையும் வாயும் காதையும் இதுவும் தொடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். ஆனால் அந்தளவுக்கு தொடாமல் தான் இருக்கேன். ஆனால் அவங்க அது எல்லாமே கடைபிடிச்சது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா. ஸோ இந்த வகையில் கெத்தாக தான் பண்ணிட்டுருக்காங்க. போலீஸும் கெத்தாக தான் பண்ணிட்டுருக்காங்க. மக்களும் அதுக்கு நல்லா தொடர்பு பண்ணிக்கிறாங்க தான் நான் நினைக்கிறேன். எல்லாத்துலேயும் போலீஸும் நின்றுட்டு இருக்காங்க. அங்கே ஸ்டார்டிங்கில் வரும்போது ஃபுல்லாக கேட்டு போயிட்டாங்க, பைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நடந்து மட்டும்தான் உள்ளே வர முடியும். உள்ளே இப்போ நம்ம வரணும்னா நடந்து மட்டும்தான் வர முடியும். பைக்கு உள்ளே வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா வெளியே ஒரு 5-6 போலீஸ் கிட்ட 6-7 போலீஸ் நிறையா பேர் நின்றுட்டு இருக்காங்க. யாருமே உள்ளே இல்லை. மக்கள் போக கூட்டம் ஏறிட்டே போகுது. லாக்டவுன் போட்டுருந்தா கூட நிறையா பேர் வராமல் இருக்கிறது இல்லை. இப்போ ஏதாவது ஃபோன் ரிப்பேர் பண்ணுவோம் இது பண்ணோன்னா நிறைய பேர் வரதான் செய்கிறாங்க. ஸோ லைட்டாக மூச்சு வாங்குது, நடந்துட்டே பேசுகிறேன்னா. ஸோ லைட்டாக மூச்சு வாங்குது. சோஷியல் டிஸ்டன்சிங் இருக்கா இல்லையாதுன்னு தெரில. ஏன்னா எல்லாம் கைக்கு ஒத்துற மாதிரி நடந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க போலீஸ்க்கு. இப்போது வேறு ஏதாவது கடை இருக்கா பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு எலக்ட்ரானிக் கடை ஒன்று பார்த்தோம். ஸோ ஓகே, இன்னொரு எலக்ட்ரானிக் கடை பார்க்கலாம். இன்னொரு எலக்ட்ரானிக் கடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி சாப்பாடு கிடைக்கப்போம். இதான் சம்சா கடை பார்த்தா 7 நாள் இது ஒன்று 4-10 ரூபா. ஸோ ஓகே,
இந்த இடத்துல ஒரு சம்சா சாப்பிட்டேன் இல்லையா, ஒரு ஒரு சாதாரணமா ஒரு ஆனியன் சம்சா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, அது என்னன்னா என்ன மட்டும் அவங்க சம்சா சாப்பிடும்போது பேசிருமோன்னா சொன்னார்னா, இந்த மாதிரி கீழே குப்பை போடுறாங்க பாத்தீங்களா, அந்த குப்பை வந்துட்டு இவரோட குப்பையா இருந்துச்சுன்னா, அதாவது அவரோட கப்பு அந்த இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபைன் போடுவாங்களாமா. ஸோ ஓகே, அது அவங்க குப்பை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் போடுறது எல்லாமே ஓகே, எல்லாமே நல்ல விஷயம் தான், அது ஓகே, அது நல்ல விஷயம், எல்லாமே நல்ல விஷயம் தான். என்ன மட்டும்னா அவங்க ஒரு நாளைக்கு அவர் சம்பாதிக்கிறது 500-600 தான் இருக்கும். ஓகே, இது அவர் ஃபைன் போடுறது எல்லாமே ஓகே, எல்லாமே நல்ல விஷயம்தான், ஆனால் குப்பை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் போடுறது ஓகே, ஆனால் புரிஞ்சிக்க முடியுது. அதான் என்ன மட்டும்னா அது 500 rupees ரொம்ப அதிகம் இல்லையா. இங்கே ஒரு லஸ்ஸி கடை, ஒரு ஜூஸ் கடை ஒன்று இருக்குது, அந்த ஜூஸ் கடையில் ஒரு ஜூஸ் வாங்கி குடிப்போம். இப்போது ஜூஸ் சாப்பிட போகிறோம்,